வெல்கம் டு சுபாஷ் அரவ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது பேபி டியர் பிளான்ட். இந்த பேபி டியர்ஸ் பிளான்ட்டை எப்படி நம்ம ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த பிளான்ட் வந்து நம்ம கார்டனில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப க்ரீனிஷாக அழகாக இருக்கும். பொதுவாக இந்த பிளான்ட் வந்து ஹேங்கிங் பிளான்ட்டில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம ரெண்டு முறையில் வந்து ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட்டிங் மெத்தடில் எப்படி இதை ப்ரொபகேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பார்ட் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு மண்கலவையை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு பங்கு நார்மலான கார்டன் சாயில், ஒரு பங்கு கொக்கோபீட், ஒரு பங்கு சாணம், காஞ்ச சாணத்தோட பொடி வந்து நம்ம இதில் கலந்துருக்குறோம். இந்த சின்ன மண்ணு தொட்டிலிருந்து தான் நம்ம செடியை வந்து உடச்சி ஹேங்கிங் பாட்டில் வந்து வைக்க போகிறோம். நம்ம நல்லா திக்கான தண்டை வந்து செலக்ட் பண்ணி உடச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கீழே இருக்கக்கூடிய திக்கு தண்டு செடியை நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ உடச்சி எடுத்த தண்டுகளை இந்த மாதிரி நீங்கள் மண்ணில் பதிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா போதும். இந்த செடிகள் வந்து நல்லா படர்ந்து சுற்றி வளர்கிறதுனால நம்ம செடிகளோட கட்டிங்ஸ் வைக்கும்போதே இந்த பாட்டை சுற்றி வைக்கணும். ஸோ நீங்கள் எந்த சைஸ் பாட் வச்சிங்க அப்படின்னா கூட கட்டிங்ஸை வந்து இந்த மாதிரி சுற்றி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம கட்டிங்ஸ் வந்து வச்சுருக்குறோம். இது வந்து 15 டேஸ்லேருந்து ஒரு 25 டேஸ்க்குள்ளே ரொம்ப அழகாக வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 15 டேஸ்க்கு வந்து ஒரு நாள் விட்டு விட்டு தண்ணி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஏன்னா டெய்லி நம்ம தொடர்ந்து தண்ணி கொடுக்கும்போது கட்டிங்ஸ் வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு 25 டேஸ் கழித்து நம்ம எப்படி இந்த செடிகள் வந்து வேர் வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், அந்த கட்டிங்ஸை வந்து நம்ம கை வச்சு இழுத்தோம் அப்படின்னாலே நல்லா வேரோட உங்களுக்கு செடி வந்து வெளியே வருது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செடியை வந்து ப்ரொபகேட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து 100% சக்ஸஸ் ரேட் வந்து கொடுக்கும். இப்போது நம்ம செகண்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலேயே அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த கட்டிங்ஸை வந்து நம்ம தண்ணி மூலமாக வளர்க்குறது. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி.